குரு கணபதி சேனல் வழங்கும் ராசி யோகராசி என்ற நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். யோக ஆஞ்சநேய சக்தி பீடம், ஜோதிட சிம்மம், அனுமன் உபாசகர், திருவல்லிக்கேணி சுவாமி கண்ணன் பட்டாச்சாரியா இன்றைய ராசி பலன்களை வழங்குவார். வணக்கம் சுவாமிஜி. நாராயண ஸ்ரீலக்ஷ்மி வல்லபாரம்பாம் விகணோ முனி மத்தியமாம் அஸ்மதாச்சாரிய பர்யந்தாம் வந்தே குரு பரம்பராம் வக்ரதுண்ட மகாகாயா சூரிய கோடி சமப்பிரபா நிர்விக்னம் குரு மே தேவா சர்வ காரியேஷு சர்வதாம் அஸ்மத் குருபியோ நமக விகணச மகா குருவே நமக அனுமன் சுவாமிகள் ஆசிகளுடன். மங்களகரமான குரோதி வருடம் ஆனி மாதம் 17ஆம் தேதி திங்கக்கிழமை 1/7/2024 தசமி திதி பகல் 11:23 வரை, பின்னர் ஏகாதசி. அஸ்வினி நட்சத்திரம் காலை 7:44 மணி வரை, பின்னர் பரணி. நாள் முழுவதும் சித்த யோகம். ராகுகாலம் காலை 7:30 முதல் 9 மணி வரை. யமகண்டம் காலை 10:30 மணி முதல் 12 மணி வரை. வாரசூளை கிழக்கு பரிகாரம் தயிர். நல்ல நேரம் காலை 6 மணி முதல் 7 மணி வரை, பகல் 12 மணி முதல் 2 மணி வரை. இன்றைய கிரக நிலை: மேஷத்தில் சந்திரன், செவ்வாய், ரிஷபத்தில் குரு, மிதுனத்தில் சூரியன் சுக்கிரன், கடகத்தில் புதன், கன்னியில் கேது, கும்பத்தில் சனி வக்ரம், மீனத்தில் ராகு. சுவாமிஜி, இன்னைக்கு திங்கக்கிழமை என்ன பூஜைகள் பண்ணலாம்? சந்திராஷ்டம் எந்த ராசிக்கு உண்டு? இன்னைக்கு கன்னியா ராசிக்கு சந்திராஷ்டமம். சந்திராஷ்டமம்னு சொன்ன உடனே நாம் எல்லாத்தையும் விலக்கி வைக்க வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம வழக்கமாக செய்ய வேண்டிய விஷயங்கள் என்ன உண்டோ அதெல்லாம் நீங்கள் தொடர்ந்து செய்யலாம். புதிய ஒப்பந்தங்களில் கையெழுத்து போடுறது, திடீர் பிரயாணங்கள், இல்லை வந்து நம்ம குடுக்கல் வாங்கலில் முக்கியமான விஷயத்தை முடிவெடுக்கிறது, இதெல்லாம் சந்திராஷ்டமத்தில் கன்னி ராசிக்காரர் தவிர்க்கலாம். பொதுவாக திங்கக்கிழமைன்னு சொன்னால் எக்ஸ்போர்ட் இம்போர்ட் வியாபாரம் பண்ணுறவா அது சம்மந்தமான விஷயங்களுக்கு முயற்சிக்கலாம். திரவப்பொருள் வியாபாரம் பண்ணுறவா, பால் வியாபாரம் பண்ணுறவா, புதுசாக உடன்படிக்கையில் கையெழுத்து போடலாம். திங்கக்கிழமை இன்றைக்கி ரொம்ப விசேஷம். அதே மாதிரி வெளிநாடு பயணங்களுக்கான முயற்சிகள் என்ன உண்டோ அதில் ஈடுபடலாம். பெண் தெய்வ வழிபாடு, குறிப்பாக மகாலட்சுமியை பூஜிக்கிறது, கோபூஜை பண்ணுறது ரொம்ப விசேஷம். இன்றைக்கி நம்ம தொடர்ந்து 12 ராசிக்கான பலன்களை காணலாம். மேஷராசி அன்பர்களே, உங்கள் எதிர்பார்ப்புகள் அதிகம் இருந்தாலும் நண்பர்கள் சரியான நேரத்தில் பலன் தராமல் விலகிச் செல்லக்கூடும். கொடுக்கல் வாங்கலில் கவனமாக இருப்பது அவசியம். பழைய கடன் ஒன்று தொல்லை தரலாம். உத்தியோகஸ்தரத்திலருக்கு இடமாற்றங்கள் தள்ளி போகும். சில வேலைகளை உடனடியாக செய்ய வேண்டி வரலாம். சுறுசுறுப்பாக இருந்தாலும் ஆதாயம் கிடைப்பது தள்ளிப்போகும். திட்டமிட்டபடி முதலீடு செய்வதில் சொந்த தொழில் செய்பவர்கள் நிதானமாக இருப்பது நல்லது. வியாபாரத்தில் போட்டிகள் அதிகரிக்கும். குடும்பத்தில் சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்பட்டு சமாளிக்க வேண்டி வரலாம். பெண்களுக்கு சகோதர வழி உறவில் மனத்தாங்கல் ஏற்பட்டு சரியாகும். விருந்து விழாக்களில் கலந்து கொள்வீர்கள். கலைத்துறையில் ஈடுபட்டுள்ளவர்களுக்கு எதிர்பாராத ஆதாயங்கள் கிடைப்பதில் தாமதங்கள் ஏற்படும். கடன் விஷயங்களில் கவனமாக இருக்க வேண்டும். பங்கு சந்தை சுமாராக இருக்கும். இன்று சிறப்பு பரிகாரமாக அங்காரக பகவானை வழிபாடு செய்வது நன்மை தரக்கூடும். பிரச்சனைகள் விலகும். தெளிவான சிந்தனையுடன் செயல்படும் ரிஷபராசி அன்பர்களே, பொதுவாகவே இன்று உங்களுக்கு எதிர்பாராத வெற்றிகள் தேடி வரக்கூடும். உங்கள் முயற்சிக்கு நண்பர்களும் உறவினர்களும் மிக உதவிகரமாக இருப்பார்கள். பண வசதிகள் சரியான நேரத்தில் வந்து சேரும். எதிரியின் தொல்லைகள் குறைந்து ஏற்றங்கள் உண்டாகும். பயணங்கள் இனிமையாக அமையும். கடித போக்குவரத்துகள், தொலைபேசி தகவல்கள் திருப்திகரமாக இருக்கும். உத்தியோகம் செய்யக்கூடியவர்களுக்கு உயரதிகாரிகளின் ஆதரவுடன் அலுவலகத்தில் பல நன்மைகளை இன்று நீங்கள் எதிர்பார்க்கலாம். சக ஊழியர்கள் உதவிகரமாக ஒத்துழைப்புடன் இருப்பார்கள். சொந்த தொழில் செய்வோர்களுக்கு அதிக லாபங்கள் கடினமான முயற்சியால் அடைய வாய்ப்புண்டு. வாடிக்கையாளர்களின் போக்கு திருப்திகரமாக இருக்கும். எதிர்பாராத தொழில் ரீதியான முன்னேற்றங்கள் உண்டாகக்கூடும். கூட்டு தொழில் நன்றாக இருக்கும்.
எதிர்பார்த்த லாபம் உண்டாகும். முதலீடுகளை அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்று கட்டாயம் உண்டு. குடும்ப நிலை சீராக இருந்து வரும். கடன் தொல்லைகள் குறையும். பெண்களுக்கு வீட்டுக்கு தேவையான விலையுயர்ந்த பொருட்கள் அல்லது சாதனங்களை வாங்கி மகிழ வாய்ப்புண்டு. சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வீர்கள். அதற்கான முன்னேற்பாடு செய்யவும் வாய்ப்புண்டு. கலைத்துறையில் ஈடுபட்டுள்ளோருக்கு புதிய வாய்ப்புகள் தேடி வரக்கூடும். ஒப்பந்தங்களில் கையெழுத்திடுவீர்கள். கலை, இசை, ஓவியம், நாட்டியம் துறை சிறப்பாக இருக்கும். பங்கு சந்தையில் எதிர்பாராத லாபம் உண்டு. இன்று குறிப்பாக வியாழ பகவானை அல்லது தட்சிணாமூர்த்தி வழிபாடு செய்வது, நெய் தீபம் இட்டு வழிபாடு செய்வது பிரச்சனைகளை தீர்க்கக்கூடியதாக இருக்கும். மிதுனராசி அன்பர்களே, சின்ன செயலையும் சிறப்பாக செய்யும் மிதுனராசி அன்பர்களே, இன்று சற்று கவனக்குறைவு ஏற்படக்கூடும். முக்கிய பணிகளை சற்று தள்ளி வைப்பது நல்லது. நட்பு ரீதியாக உங்களை தேடி வருபவர்களின் அன்பு தொல்லை உண்டாகும். இந்த நேரத்தில் வடதிசையிலிருந்து ஒரு செய்தி மனமகிழ்ச்சியை தரக்கூடும். எதிர்பாராத விருந்தினர் வருகையால் செலவுகள் அதிகரிக்கும். இருந்தாலும் மனமகிழ்ச்சியும் ஒருங்கே உண்டாகும். எதிர்பார்க்கும் பணவரவுகள் சிறிது தாமதத்திற்கு பின் வந்து சேரும். கொஞ்சம் தாமசமாகலாம், கவலைப்படாதீர்கள். காலத்தால் எதிர்பார்த்தா சாயந்தரம் வரும். உத்தியோகத்தில் சிறிய சிறிய விஷயங்கள் தள்ளி போகும். அதே நேரத்தில் பணி சுமை அதிகரிக்கும். எதிர்பார்த்த ஆதாயங்கள் சொந்த தொழிலில் இருக்காது. கொஞ்சம் செய்கிற விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. ஏன்னா ஏதாவது ஒன்று காணாமல் போய் சிரமப்பட நேரலாம். நீங்கள் எதிர்பார்த்த மூலப்பொருள் சற்று தாமதமாக கிடைக்கும். அதனால் நீங்கள் சொன்ன வாக்குகளை காப்பாற்ற முடியாது. வியாபாரத்தில் கொஞ்சம் இன்று அதிக கவனம் செலுத்துறது அவசியம் சொல்லலாம். புதுசாக எதுவும் இன்றைக்கி ஆரம்பிக்க வேண்டாம். குடும்பத்தில் சிறு சிறு பிரச்சனைகள் இருக்கலாம். புதிய துணிமணி வாங்கி மகிழ்ச்சி அடைய பெண்களுக்கு வாய்ப்பு உண்டு. சேமிப்பு நல்ல விஷயத்திற்கு செலவழியும். கலைத்துறையில் உள்ளவர்களுக்கு புதிய வாய்ப்புகளால் மகிழ்ச்சி அடைய வாய்ப்பு உண்டு. பணி சுமை மட்டும் அதிகரிக்கும். இருந்தாலும் கொஞ்சம் கவனமாக இருங்க. வாகனத்தில் இன்று வேகமாக போக வேண்டாம். பங்கு சந்தை வியாபாரம் சுமாராக நடைபெறும். அதிக லாபம் பெற சற்று மற்றவரோட ஆலோசனை உங்களுக்கு நீங்கள் தேவைப்படலாம். பரிகாரம் அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு வழக்கமான பரிகாரம் தான். நீங்கள் வழக்கமாக சனிக்கிழமை ஆஞ்சநேய கோயில் போயிட்டு வந்தால் இன்றைக்கும் ஆஞ்சநேய கோயில் போயிட்டு வாங்க. வேறு ஒன்றும் தனி பரிகாரம்னு பயப்பட வேண்டாம். பயம் விலகும். கடகராசி அன்பர்களே, தெய்வீக செயலில் அதிகமாக ஈடுபடணுன்ற எண்ணம் எப்பயுமே உங்களுக்கு இருக்கும். அது உங்களுக்கு இயற்கையாகவே அமைஞ்ச ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லலாம். மகான்களின் தரிசனம் இன்றைக்கி மகத்தான பலன் தரக்கூடியதாக இருக்கும். ஆனால் முக்கியமான விஷயத்தில் கையெழுத்து போடுறதுல மட்டும் கொஞ்சம் அதிக கவனமாக இருங்க. சில பயணங்களை தள்ளி வைங்க. சின்ன சின்ன தடைகள் வரலாம். அதுக்கு பண்ணி கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. சின்ன சின்ன தடைகள் தான். மங்களமான நிகழ்ச்சி ஒன்று தொடர்ந்து நடைபெற வாய்ப்பு இருக்குது. அது சம்பந்தமான பேச்சுவார்த்தை இன்றைக்கி அது நடக்கும். பணத்தை வந்து திட்டமிட்டு செலவு பண்ணுறது நல்லது. உத்தியோகத்தில் இருக்கிறவர்களுக்கு கொஞ்சம் பொறுமையை கடைப்பிடிக்கணும். மேலதிகாரிகள்கிட்ட நிதானமாக பேசுகிறது நல்லது. சொந்த தொழில் சுமாராக இருக்கும், வழக்கம் போல தான் இருக்கும். புதிய வாடிக்கையாளர் அறிமுகமாக வாய்ப்பு உண்டு. அதனால் பொருளாதார முன்னேற்றம் உண்டு. நீங்கள் முடிவு பண்ணிக்கலாம். கூட்டு தொழிலாக செய்யக்கூடியவர்களுக்கு ஓரளவு லாபம் உண்டு. புதிய தொழில் தொடங்கிறதுக்கு சில பேர் திட்டமிட வாய்ப்பு இருக்குது. ஆனால் பங்குதாரராக இருக்கிறவா இதை அப்ஜெக்ட் பண்ணுவாள், கொஞ்சம் பொறுமையாக இருங்கன்னு சொல்லுவாள். குடும்பம் வந்து சீராக இருக்கும். பெண்களுக்கு கடன் பிரச்சனைகள் தீரக்கூடிய வாய்ப்பு உண்டு. சேமிப்பு அதிகரிக்கும். இல்லை, ஏற்கனவே இருந்த சேமிப்பை வச்சு கடன் பிரச்சனைகளை தீர்த்துப்பீங்க. கலைத்துறையில் ஈடுபட்டுள்ளவருக்கு பழைய வாய்ப்புகளே உங்களுக்கு மறுபடியும் புதிய வருமானத்தை தேடித்தரும். ஏற்கனவே இருந்த வாய்ப்பு அது புதிய வருமானத்தை தேடித்தரும். பங்கு சந்தை வியாபாரம் சுமாராக இருக்கும். பெரிய லாபம் இருக்காது. இன்றைக்கி சிறப்பான பரிகாரம்னா குரு பகவானுக்கு நெய் தீபம் இட்டு வழிபாடு பண்ணுங்கள். அது சிறந்த பலன் தரக்கூடியதாக அமையும். தைரியமான மனநிலை மிக்க சிம்மராசி அன்பர்களே, தைரியமான மனநிலை எப்பயும் இருக்கும். இருந்தாலும் இன்றைக்கி பொறுமை கொஞ்சம் அவசியம். பயணங்கள் திருப்பம் தரக்கூடியதாக இருக்கும். இப்போ கடந்த காலத்தில் சின்ன சின்ன தடை இருந்திருக்கும் ஒரு வாரம் முழுக்க, அது கூட இப்போ நிவர்த்தி ஆகும்னு நம்ம எடுத்துக்கலாம். புதிய முயற்சிகளால் வெற்றி அடைவீங்க. உறவினர் வருகை மகிழ்ச்சியை உண்டு செய்யும். எப்பயுமே உங்களோட சுறுசுறுப்புக்கு குறைவு இருக்காது. இன்றைக்கும் அதே மாதிரி வழக்கமான சுறுசுறுப்பால் பல காரியங்களை சாதிப்பீங்க. இருந்தாலும் நண்பர்களோடு பேசும்பொழுது வார்த்தைகளில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க. எதிரியாவது கையெழுத்து போடுறதா இருந்தால் உங்களுக்கு தக்க நபரோட ஆலோசனை தேவை.
இப்போ ஒரு ஒப்பந்தம் போடுறீங்கன்னா அதுக்கு தகுந்த ஒரு வழக்கறிஞரை பார்க்குறது நல்லது. உத்தியோகத்தில் இருக்கிறவர்களுக்கு பொறுப்பு அதிகரிக்கும், உயர் அதிகாரிகள் உங்ககிட்ட நிறைய எதிர்பார்ப்பா, ஏற்கனவே நிறுத்தி வச்ச ஒரு வேலையை மறுபடியும் செய்ய வேண்டிய நிர்பந்தம் வரலாம். ஆனால் அதே நேரத்தில் சக ஊழியர்கள் உங்களுக்கு சரியான நேரத்தில் கை கொடுப்பாங்க, அதனால் நீங்கள் எதிர்பார்த்த வேலை சிறப்பாக இருக்கும். பண வரவு கொஞ்சம் அதிகமான உற்சாகமும் அதிகரிக்கும், அதனால் பண வரவும் அதிகரிக்கும், உற்சாகம் அதிகரிக்கும். குடும்ப உறவுகளுக்கு தேவையான பொருட்களை வாங்கி நீங்கள் மகிழ்ச்சி அடைய வாய்ப்பு இருக்கு. நல்ல ஆதாயம் தரும் ஒரு விஷயத்தை முடிவெடுப்பீங்க. அதே நேரத்தில் உங்களோட உற்சாகத்தால் குடும்ப உறுப்பினருக்கும் அந்த உற்சாகம் துத்திக்கும். தெய்வீக பிரசாதம் தேடி வரக்கூடும். சில பேருக்கு தெய்வீக பிரசாதம் தேடி வரும். மகன் அல்லது மகள் சம்பந்தமான படிப்பு அல்லது கல்யாண விஷயத்தில் ஒரு மகிழ்ச்சி தரும் தகவல் வரும். பெண்களுக்கு பொன் பொருள் சேர்க்கை மகிழ்ச்சி தரக்கூடியதாக அமையும். கலைத்துறையில் இருக்கக்கூடியவர்களுக்கு பெரிய நிறுவனங்கள்லேருந்து அழைப்பு தேடி வரும். அக்ரிமெண்ட் போடுவீங்க, அதனால் உங்களுக்கு பண வரவு உண்டு, அதனடுத்து செக்கு அட்வான்ஸாகவே வரும். பங்கு சந்தையில் ஈடுபட்டுள்ளவருக்கு லாபம் அதிகரிக்கும். 100 ரூபாய்க்கு வாங்கின பங்கு 150 ரூபாய்க்கு விற்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. நண்பர்களின் வரவு இருக்கும். ரொம்ப நாளாக எதிர்பார்த்த நண்பர்கள் உங்களை தேடி வரக்கூடும், அதனால் மகிழ்ச்சியாக வரும்னு சொல்லலாம். பொதுவாக சொல்கிறது உங்களுக்குன்னு ஒரு விசேஷம் துர்காதேவி வழிபாடு நல்லது. உங்களுக்கான விசேஷ வழிபாடு துர்காதேவி வழிபாடு இன்றைக்கி நன்மை தரக்கூடியதாக அமையும் சொல்லலாம். செயல் வீரர்னு சொன்னால் அவங்கள உதாரணமாக சொல்லலாம். கன்னி ராசியில் பிறந்தவங்க செயல் வீரராக இருப்பீங்க. நீங்கள் நினைத்த ஒரு காரியத்தில் இன்றைக்கி வெற்றி பெற வாய்ப்பு உண்டு. ஆனால் அதே நேரத்தில் சில காரியங்களில் தேக்கம் தென்படும். எல்லா காரியம் வெற்றி பெறாதில்ல, சில காரியங்கள் தேக்கம் இருக்கும். அதை நண்பர்கள் உதவியால் அந்த தேக்கமான சூழ்நிலையை நீங்கள் மாற்றிடுவீங்க, அதில் ஒன்றும் சந்தேகம் வர வேண்டாம். ஏதாவது ஒரு ஒப்பந்தத்தில் கையெழுத்து போகிறதா இருந்தால் அதற்கான வாய்ப்பு தேடி வரும். கொஞ்சம் யோசித்து முடிவெடுங்க. உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு இன்றைக்கி பரபரப்புக்கு ஒன்றும் குறைவு இருக்காது. எதிர்பார்த்த கடனுதவி வந்து சேரும். இப்போ நீங்கள் உத்தியோகத்தில் நீங்கள் அலுவலகத்தில் ஏதாவது கடன் கேட்டிருந்தீங்கன்னா அந்த கடன் வந்து சேரும். சில பேருக்கு பேங்க்லேருந்து கடன் வரத்துக்கு வாய்ப்பு உண்டு. தொழில் முன்னேற்றம் நல்ல முறையில் இருக்கும். இருந்தாலும் கூட்டு தொழில் செய்கிறவங்க நிதானமான முடிவெடுங்க. சொந்தமாக தொழில் செய்கிறவாளுக்கு முன்னேற்றம் உண்டு. கூட்டு தொழில் செய்கிறவா மட்டும் கலந்து ஆலோசித்து முடிவெடுக்கிறது நல்லது. குடும்ப உறவுகள் சீராக இருந்துருக்கும். தம்பதிகளுக்குள்ளே ஒற்றுமை வந்து இன்றைக்கி அதிகரிக்க வாய்ப்பு உண்டு. சின்ன சின்ன சச்சரவு இருந்தால் விலகிடும். சகோதர வழி உறவுகளால் இருந்த மன வேறுபாடுகள் விலகும். பெண்களுக்கு உறவினர் வருகை மகிழ்ச்சி தரும். அது தாய் வழி உறவாக இருக்கலாம், தகப்பனார் வழி உறவாக இருக்கலாம். கலைத்துறையில் ஈடுபட்டுள்ளவருக்கு வாய்ப்புகள் அதிகமாக வருதுனால உற்சாகமாகவே இருப்பீங்க. பணவரவுகள் எதிர்பாராமல் அதிகரிக்கும். பங்கு சந்தையில் ஈடுபட்டுள்ளவருக்கு வழக்கம் போல் இருக்கும். வரவும் செலவும் சரியாக இருக்கும். நஷ்டமும் கிடையாது, லாபமும் கிடையாது. சொந்த தொழில் செய்யக்கூடியவர்கள் புதிய திட்டங்களை இன்றைக்கி தீட்டுறதுக்கான வாய்ப்பு உண்டு. குழந்தைகளால் பெருமை சேரும். உங்களுக்கு இன்றைக்கி சிறப்பு வழிபாடுனா முருகப்பெருமான் கோயிலுக்கு போய் நெய்தீபம் இட்டு வழிபாடு செய்த மறைமுகமான தடைகளோ சங்கடமோ விலகும்னு சொல்லலாம். துளாராசி அன்பர்களே, எப்போதுமே நீங்கள் முன்னேற்றமான செயலில் ஈடுபடணுன்ற எண்ணம் உங்களுக்கு எப்பயுமே இருக்கும். எந்த செயல் செய்தாலும் அதில் ஒரு முன்னேற்றம் வேணும்னு எதிர்பார்ப்பீங்க. நல்ல திருப்பங்கள் உங்களுக்கு வரத்துக்கு வாய்ப்பு உண்டு. எதிர்பார்க்கும் இனங்கள் நீங்கள் நினைத்தபடி சின்ன சின்ன தடைக்கு அப்புறம் வெற்றியை தேடித்தரும். சின்ன சின்ன தடை இருக்கும், ஆனால் வெற்றிக்கு சந்தேகம் வேண்டாம். பண வரவுகள் நல்ல முறையில் இருக்கும். சொந்த தொழில் செய்கிறவாளுக்கு கொஞ்சம் அலைச்சல் இருக்கும், ஆனால் அலைச்சலுக்கு பின்னால் ஆதாயமும் இருக்கும். நீங்கள் பிரியமானவரோடு உங்களோட நல்லது கெட்டது விஷயங்களை நீங்கள் பகிர்ந்துப்பீங்க, மனம் விட்டு பேசுவீங்க. சில பகை மறையறதுக்கு வாய்ப்பு உண்டு. உயர் அதிகாரிகளின் போக்கு திருப்திகரமாக இருக்கும். பதிவேடுகளை கொஞ்சம் கவனமாக பராமரிக்கிறது அவசியம். பெரிய பொறுப்பில் இருக்கிறோம், முக்கியமான ஃபைலை கவனமாக பார்த்துக்குங்க. அதே நேரத்தில் மற்றவங்களோட கலந்து பேசும்போது அலுவலக விஷயத்தை பகிர்ந்துக்க வேண்டாம். சில பாராட்டுகள் தேடி வரும். சொந்த தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு எதிர்பார்த்த விஷயங்களில் திருப்பம் உண்டு. ஆனால் கொஞ்சம் அதிக கவனத்தோடு இன்றைக்கி பணப்புழக்கத்தை கையாள வேண்டியது அவசியம். பணப்புழக்கம் நிறைய இருக்கும், ஆனால் அதை கையாளும் பொழுது அதிக கவனத்தோடு கையாளுறது நல்லதுன்னு சொல்கிறோம். நண்பர்களின் வரவுகளால் சில திருப்திகரமான போக்கு உங்களுக்கு இருக்கும். பங்கு சந்தையில் ஈடுபட்டுள்ளவருக்கு ஏற்ற இறக்கங்கள் நல்ல முறையில் இருக்கும். குடும்ப உறவுகள் சீராக நடைபெற்று வரும். பிரிந்த உறவுகள் தேடி வர வாய்ப்பு உண்டு. கலை இசை ஓவிய நாட்டிய துறையில் உள்ளவருக்கு பட்டம் பதவி புகழ் தேடி வரும்னு சொல்லலாம். சிலருக்கு மங்களகரமான நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள வாய்ப்பு உண்டாகும். கனவுகள் நனவாகும். விருச்சிக ராசி அன்பர்களே,
எப்பயுமே உங்களுக்கு முற்போக்கான எண்ணத்தில் அதிகமான நாட்டம் இருக்கும். ஆன்மீக பயணங்களுக்கு ஏற்ற சூழ்நிலை இப்போ வரத்துக்கு வாய்ப்பு உண்டு. மகான்களின் சந்திப்பு மனதுக்கு மகிழ்ச்சி அளிக்கக்கூடும். முக்கியமான விஷயங்கள்ல இருந்த தடை தாமதங்கள்லாம் விலகும். உறவினர் உதவியோடு சில நல்ல காரியங்களை சாதித்து வெற்றி பெறுவீங்க. வெற்றி பெறதுனால பாராட்டும் கிடைக்கும்னு சொல்லலாம். சில எதிர்பாராத செலவுகளை சரிக்கட்ட நண்பர்களின் உதவி தேவைப்படலாம். அது கடன்னு சொல்ல முடியாது. உங்களோட நாட்டம் உள்ளவங்கள், உங்கள் மேலே பிரியம் உள்ளவர்கள் சரியான நேரத்தில் எனக்கு கை கொடுப்பாங்க. சிலர் சொல்லக்கூடிய சொற்கள் உங்களுக்கு திருப்திகரமான மனசு ஒரு சூழ்நிலையை உண்டு செய்யும். நல்ல பதவியில், உயர்ந்த பதவியில் இருக்கக்கூடியவர்களுக்கு எதிர்பார்த்த சில பயணங்கள் நிறைவேறும். ஆனால் நண்பர்களோட வீண் விவாதங்களை தவிர்க்கிறது நல்லது. சொந்த தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு பணிகளில் உற்சாகம் அதிகமாக இருக்கும். பண வரவுகள் எதிர்பார்த்தபடி வந்து சேரும். நேற்று என்ன பணம் வரணும்னு நினச்சிங்களோ அது இன்றைக்கி கிடைக்கும். கூட்டு தொழில் செய்கிறவங்க எதிர்பாராத லாபங்கள் அடைய வாய்ப்புண்டு. குடும்பம் சீராக இருந்தாலும் சிறு சிறு சச்சரவுகளுக்கு பஞ்சம் இருக்காது. வழக்கமாக தான் இருக்கும், இருந்தாலும் சொல்கிற வார்த்தைகளில் சச்சரவு வரலாம். பெண்கள் வந்து குடும்ப சூழ்நிலையை திறமையாக சமாளிச்சுருவீங்க. அதாவது விட்டு கொடுக்க மாட்டீங்க யாரையும். சிலருக்கு புதிய பொருள் அல்லது அன்பளிப்பு தேடி வர்றதுனால மகிழ்ச்சி கிடைக்கும்னு சொல்லலாம். சில அன்பளிப்புகள் தேடி வரும். கலைத்துறையில் ஈடுபட்டுள்ளோர், கலைத்துறைனா இசை, ஓவியம், நாட்டையும் எதுவுனா இருக்கலாம், அவங்க ஏதாவது ஒரு விஷயத்தை பற்றி இன்றைக்கி பேசுகிறதுக்கு வாய்ப்பு உண்டு. அது நீங்கள் செய்யக்கூடிய தொழில் சார்ந்ததாக இருக்கும். பங்கு சந்தை லாபகரமாக இருக்கும். நண்பர்களின் ஆலோசனை பங்கு சந்தையில் எனக்கு இன்றைக்கி கை கொடுக்க வாய்ப்பு உண்டு. பொதுவாக வந்து நீங்கள் எதிர்பார்த்த ஒரு விஷயம் முடிகிறதுக்கு பெருமாள் கோயிலுக்கு போய் துளசியால் அர்ச்சனை பண்ணுங்கள். மனசாந்தி கிடைக்கும், படபடப்பு இருக்காது. இப்போ தனுராசிக்காரர்கள் எப்பவும் தர்மத்தில் வந்து கொஞ்சம் அதிக பற்றுள்ளவர்களாக இருப்பீங்க. கற்பனை திறனும் எழுத்தாற்றலும் இயற்கையாகவே உங்களுக்கு இருக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. நீங்கள் எதிர்பார்த்த ஒரு நல்ல மனிதரின் சந்திப்பு நிகழும். சந்தர்ப்ப சூழ்நிலை சாதகமாக இருக்குது. அதனால் நீங்கள் நல்ல முடிவுகளை எதிர்க்கலாம். இடையூறுகளை பற்றி கவலைப்படாதீங்க. வரவேண்டிய வரவுகளோ, புகழோ, பேரோ அல்லது சந்திப்புகளோ இந்த இடையூறுகளால் தடைப்படாது. நீண்ட கால நண்பர் ஒருத்தரை சந்திக்க நேரலாம். எதிர்பார்க்கும் முக்கிய தகவல் தொலைபேசி மூலம் கிடைக்கும் அல்லது இமெயிலில் கூட வரும்னு சொல்லலாம். செலவுகள் அதிகரித்தாலும் குடும்ப சூழ்நிலையை சாமர்த்தியமாக நீங்கள் சமாளிச்சுடுவீங்க. குடும்பத்தில் மருத்துவ செலவாக இருக்கலாம் அல்லது உறவினர்கள் சம்பந்தமான விஷயமாக இருக்கலாம், ஆனால் அதை சமாளிப்பீங்க. உத்தியோகத்தில் வந்து எதிர்பார்த்த முன்னேற்றம் கட்டாயம் உண்டு. சொந்த தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு எதிர்பார்த்த ஒரு விஷயம் சாதகமாக முடியும். கொஞ்சம் ஓய்வின்றி பணியாற்ற நேரும். நீங்கள் சில விஷயங்களை பார்த்தீங்கன்னா வார்த்தைகளை காப்பாற்றுறதுக்காக கொஞ்சம் அதிகமாக உழைக்க வேண்டி வரலாம்னு சொல்கிறோம். அதே நேரத்தில் வருமானமும் அதிகரிக்கும். குடும்பத்தில் சிறு சிறு பிரச்சனைகள் வயதானவர்களால் வரலாம். இருந்தாலும் நீங்கள் வாக்கு சாதுரியத்தால் அதெல்லாம் சமாளிச்சிடுவீங்க. பழைய கடன் ஒன்று மறுபடியும் வரும். பழைய கடன் பிரச்சனை வரும், மறுபடியும் வரத்துக்கு வாய்ப்பு உண்டு. பெண்களுக்கு வடக்கு திசையிலிருந்து ஒரு நல்ல தகவல் வந்து மகிழ்ச்சி உண்டு செய்யும். உங்களுக்கு எதிர்பார்த்த ஒரு நல்ல தகவல், அது கல்யாணமாக இருக்கலாம், இல்லை உத்தியோகமாக இருக்கலாம், இல்லை வெளிநாட்டு பயணமாக கூட இருக்கலாம். இன்றைக்கி நீங்கள் ஸ்ரீராமஜெயம் ஒரு நோட்டில் ஒரு பக்கம் முழுக்க ஸ்ரீராமஜெயம் எழுதுங்க. மனதுக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய ஒரு செய்தி வரும். எப்பயுமே சுறுசுறுப்பாக இருக்கக்கூடிய மகர ராசி அன்பர்களே, உங்கள் உழைப்புக்கேற்ற பொருள் வரவு உண்டு. நீண்ட காலமாக திட்டமிட்ட ஒரு செயலை செய்து முடிப்பீங்க. சொந்த தொழில் செய்கிறவருக்கு ஆதாயங்கள் எதிர்பார்த்தபடி இருக்கும். குழந்தைகளால் இல்லத்தில் வந்து பெருமை சேர வாய்ப்பு உண்டு. பழைய பகை ஒன்றும் மறையும். பங்கு சந்தையில் ஈடுபட்டுள்ளோர் நல்ல ஆதாயம் பெற வாய்ப்பு உண்டு. அரசியல்வாதிகளுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய அல்லது பேர் புகழ் தரக்கூடிய ஒரு நிகழ்ச்சி நடக்கும். தெய்வீக தரிசனங்கள் மனதுக்கு நிம்மதியை தரக்கூடும். குடும்பம் சீராக இருக்கும். குடும்ப உறவுகள் பலப்படும். குலதெய்வ கோயிலுக்கு செல்ல திட்டமிடுவீர்கள். இன்றைக்கு விநாயகர் பெருமானை மாலையில் தரிசிப்பது உங்களுக்கு தடைகளை விலக்கக்கூடியதாக அமையும். கும்பராசி அன்பர்களே, எப்பயுமே வந்து கமாண்டு பண்ணக்கூடிய எண்ணத்தோடு இருப்பீங்க. கட்டளையிடக்கூடிய மனோபாவம் இருக்கும். உங்கள் புகழுக்கு பங்கம் இருக்காது.
எதிர்பார்த்த இனங்கள் சாதகமாக இருக்கும். கொடுக்கல் வாங்கல் திருப்திகரமாக இருக்கும். பணம் கொடுக்கவும் கொடுப்பீங்க, வாங்க வேண்டிய பணத்தை வசூலும் பண்ணுவீங்க. குறிப்பாக ஃபைனான்ஸில் ஈடுபட்டுள்ளவருக்கு இன்றைக்கி நல்ல செய்தின்னு சொல்லலாம். ரொம்ப நாளாக வராத பணம் வரும். ஒரு சுப நிகழ்ச்சி ஒன்று முடிவாகும். அது கல்யாணமாக இருக்கலாம், வீடு கட்டுறதாக இருக்கலாம், ஏதாவது ஒரு அக்ரிமெண்ட்டில் கையெழுத்து போடுறதா கூட இருக்கலாம். வெளிநாட்டு பயணங்களுக்கு திட்டமிட்டிருந்தீங்கன்னா அது சம்மந்தமான நல்ல தகவல் வர்றதுக்கு வாய்ப்பு உண்டுன்னு சொல்லலாம். ஆரோக்கியம் சீராக இருக்கும். வயதானவரோட அறிவுரை பலன் தரும். மகான்களின் தரிசனம் உண்டு. இன்றைக்கி நீங்கள் முருகப்பெருமான் வழிபாடு பண்ணுறது சிறப்பாக இருக்கும்னு சொல்லலாம். இல்லைன்னா முருகப்பெருமான் கோயிலுக்கு போயிட்டு வாங்க. மீனராசி அன்பர்களே, தடை தாமதங்களை மீறி பல காரியங்களை சாதிப்பு. சோதனைகள் சாதனைகளாக மாறும். பழைய பகை மறையும். ரொம்ப நாளாக திட்டமிட்டு ஒரு காரியத்தை செய்யணும்னு நினச்சிருப்பீங்க, அது செய்கிறதுக்கான நல்ல சூழ்நிலை இன்றைக்கி அமையும். சில பேர் விலையுயர்ந்த பொருட்கள் வாங்க வாய்ப்பு உண்டு. அது எலக்ட்ரானிக் எலக்ட்ரிக்கலாக இருக்கலாம், இல்லை தங்கம் நகையாக இருக்கலாம், இல்லை வெள்ளி பொருளாக இருக்கலாம். காணாமல் போன ஒரு பொருள் மீண்டும் கைவசப்படும். காணாமல் போன ஒரு பொருள் கைவசப்பட வாய்ப்பு இருக்குது. பத்திரிகை எழுத்துத்துறை தொலைக்காட்சி இதில் ஈடுபட்டுள்ளவருக்கு நல்ல ஆதாயம் தரக்கூடிய நிகழ்வுகள் நடக்கும். தென் திசை செய்தி தென்றலாக தேடி வரும். ஒரு செய்தி நீங்கள் எதிர்பார்த்தது வரும். அது கல்யாணமாக இருக்கலாம், இல்லை நீங்கள் எதிர்பார்த்த ஒரு பண சம்பந்தமான விஷயமாக இருக்கலாம். அது உங்களுக்கு நல்ல தகவலாகவே அமையும்னு சொல்லலாம். நீங்கள் என்ன எதிர்பார்த்தீங்களோ அதே மாதிரியே அமையும். இன்றைக்கி ராமபிரான சிந்தனை செய்யுங்க. ராமன் அருளால் எதிர்பார்த்த இனம் சாதகமாகும். மீண்டும் ராசி யோக ராசி நிகழ்ச்சியில் நாளை சந்திக்கலாம். மங்களானி பவந்து. நன்றி சுவாமிஜி. குரு கணபதி சேனல் வழங்கும் ராசி யோகராசி என்ற நிகழ்ச்சியில் மீண்டும் நாளை சந்திப்போம். வணக்கம்.